ஸோ குக் வித் கோமாளி அப்படின்னு ஒரு ஷோ வந்து நான் போன பிறகு தான் என்ன ஷோன்னு எனக்கு தெரியும். நான் அது வரைக்கும் நான் அந்த ஷோவை நான் ஃபாலோ பண்ணதில்லை. பிக் பாஸ்ன்னு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, அப்போ கூப்பிடும் போது எனக்கு நான் ரொம்ப பிளாங்காக இருந்தேன். அப்படி ஒரு பிக் பாஸா, ஏதோ சல்மான் கான் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமே தவிர எனக்கு பிக் பாஸ்னால் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சர்வைவர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சார்பேட்டா ஷூட்டிங் பண்ணும்போது தங்கதூரம் வந்து அடிக்கடி ஷூட்டிங்லேருந்து ஓடிடுவார். எங்கே போகிறான்னு பார்த்தா ஃபைனல்ஸ்ன்னு சொல்லி ஓடிட்டே இருப்பார். எங்கன்னு பார்த்தா குக் வித் கோமாளி அப்படின்னா, குக் வித் கோமாளி அப்படின்னா என்னன்னு நான் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு குக் வித் கோமாளினா என்னன்னு தெரிஞ்சது. ஆனால் இந்த ஷோ போன பிறகு தான் தெரிஞ்சது. நல்ல வேலை நான் பிக் பாஸ் போல இல்லை சர்வைவரும் போல போயிருந்தால் மேபி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரீச் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஸோ உண்மையாகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீமாக இருக்காங்க. அண்ட் எங்கேயுமே என்னோடய ஸ்கெடியூல் பாதிக்கிற அளவுக்கோ இல்லை ஒரு ஆக்டரோட ஸ்கெடியூல் பாதிக்கிற அளவுக்கோ இந்த ஷோ எங்கேயுமே எந்த நெகட்டிவும் தந்ததில்லை. மேபி உங்களை 100 நாள் எங்கேயும் பிடிச்சி லாக் பண்ணதும் இல்லை. அண்ட் இந்த சீசன் வந்து ஆரம்பத்தில் வந்து மற்ற சீசனை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக் ஆச்சு. என்னென்னா பழைய கோமாளிகள் இல்லை, அதே மாதிரி புது கண்டெஸ்டண்ட்டு நிறைய பேர் புதுசாக இருந்தாங்க, நானே நிறைய பேர் புதுசாக தெரிஞ்சேன். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது டைம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக 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 ஒரு 6-7 எபிசோட் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பயங்கர பாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆச்சு. மற்ற சீசனில் இல்லாத விஷயம் இதில் இருக்குது, ஒரு ஃபேமிலி ஃபீல் வந்து இதில் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே பர்சனலாக எனக்கு நோட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து லைக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லைனா படம் ரொம்ப சூஸியாக பார்க்குறவங்க சரி, நான்லாம் படம் நடிச்சிருக்கேன், இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் யாருன்னு அவங்களெல்லாம் தெரியும். இப்போ என்னென்னா இந்த ஷோ மூலமாக வீட்டில் சின்ன சின்ன பசங்களை வந்து எல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க? இது வந்து பயங்கர டஃப்பான காம்படிஷன். அதெல்லாம் என்னென்னா போன சீசனில் வந்து ஃபைனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க, காரக்குழம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குவாட் செமிஃபைனல்ஸ் கூட வரல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ்லாம் வந்து வேறு லெவல் கொண்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஷெஃப்ங்களுக்கே லைக் தாமோசா இருக்கும் சரி, இல்லை பர்ச்சா இருக்கும் சரி, இவங்களுக்கே புதுசாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டி காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வரக்கூடிய சான்ஸ் நான் 3 பேர் சொல்லுவேன். கிரேஸ் அக்கா, வித்யு, இல்லைனா வந்து தர்ஷன், இவங்க 3 பேர் யாருக்காவது வரும். ஏன்னா அந்த குண்டான டெடிக்கேஷனும் சரி, அந்த இன்வால்மெண்ட்டும் சரி அவங்ககிட்ட நிறையா இருக்குது. நான் ஏன் என் பேர் சொல்லிக்கலன்னா எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் குக் பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைச்சா எனக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். யார் நல்லா சமைக்கிறாங்க? நான், அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் வந்து ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணுவான். அதுக்கப்புறம் கிரேஸ் அக்கா கிட்ட என்ன விஷயம்னா, யார்கிட்டையா போய் கேட்போம் இல்லையா, சமைச்சு கொடுங்க சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கிரேஸ் அக்காவோட சமையல் இருக்கும். அதுக்கப்புறம் வித்யு வந்து லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலுமே அதில் நல்ல பர்ஃபெக்ஷன் கொண்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப என்னென்னா அவங்க பண்ணுற மாதிரியே தெரியாது, ஆனால் பண்ணி கொண்டு வரும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அம்மு நிறையா வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பா, ஸ்ருதி வந்து நிறையா ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா லக்கு மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலுமே வந்து என்றைக்காவது நல்ல ரிமார்க்ஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் திங், பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு தர்ஷனும் கிரேஸ் அக்கான்னு நான் சொல்லுவேன். தர்ஷனோட குக்கிங் ஸ்டைலை பற்றியும், தர்ஷனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்ஷும் சரி அதோடய ப்ரெசன்டேஷனும் சரி ரெண்டும் பக்காவாக பண்ணிவிடுவார். நான் கேட்டேன் என்னென்னா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க படம் டேட்டும் வந்து குக்கிங்கும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு குக் வித் குமாலிக்கு. ஸோ அந்த லெவலுக்கு டெடிக்கேஷன் கொடுக்குறதால தான் இந்த மாதிரி ஒரு அவுட் புட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ தர்ஷன் பெரிய ரெஸ்பெக்ட்ங்க. சிவாங்கியை பற்றி உங்களோட கருத்து? சிவாங்கி வந்து ஒரு எனர்ஜி பாலுன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியாது, எங்கேயாவது நான் கிளிம்ஸ் பார்க்கும்போது வந்து சில விஷயம் வந்து எனக்கு தெரிய வரும். பயங்கர ஸ்மார்ட் அவங்க, லைக் இன்னும் எங்கே ஸ்கோர் பண்ணமோ கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. லைக் இன்னும் அவங்க எத்தனைக்கும் வயசு சின்ன பொண்ணு தான், பட் ரொம்ப மெச்சூர்ட் கேரக்டர். அவங்களுக்கு போன சீசனில் நிறையா நெகட்டிவ் அதெல்லாம் இருந்ததால கொஞ்சம் ஆரம்பத்தில் ஹெசிடேட் பண்ணாங்க அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உடச்சி எல்லாரோடையும் கம்ஃபர்ட் ஆகி இப்போ ரொம்ப ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆகி அவங்க மேபி புகழை மிஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் தர்ஷனம் வந்திருக்கான் போல இருக்குதுல. எனக்கு வந்து இந்த படி ஃபீல் வந்து சிவாங்கி கிட்டேயும் மணிக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் நைஸ் லைக் இன்னும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் போகும்போது பயந்துட்டு இருந்தேன், அவங்களும் அதே மாதிரி தான் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ மேபி என்னைக்காவது நாங்கள் பிரிஞ்சு போனோம்னா எங்களால் முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. எந்த கோமாளி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பாலா
எனக்கு பாலா வந்து ரொம்ப ஃபேவரட். என்னன்னா அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப பிடிக்கும். மிச்சவங்கலாம் வந்து கண்டென்ட் அங்கேருந்து கிரியேட் பண்ணுவாங்க, இவர் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. லைக் என்னன்னா அவரோட வேஷம் என்ன, அந்த செட் என்ன, ஸோ என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் என்ன கவுண்டர் கொடுக்க முடியும், அது ப்ரிப்பேர் பண்ணுறாரா இல்லை அப்படியே ஸ்பான்டேனியஸாக வருதுன்னு தெரியாது. ஆனால் அவரோட எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கரெக்டான டைமில் சினிமாவுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா என்னால் வேற ஒருத்தர் போகக்கூடாது அப்படின்றதால தான் ஃபீல் ஆனேன். இந்த வாரம் மேபி இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே டஃபாக தான் இருக்க போகுது, இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக தான் போகுது. இருந்தாலுமே அவங்க கண்டென்ட் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்க போகுது, யார் போகிறாங்கன்னு. ஏன்னா இது வந்து சில ஷோலாம் நம்ம யூகிச்சலாம், இல்லை யூகிக்கவே முடியல. ஒரு வாரம் வந்து இம்யூனிட்டி வின் பண்ணுறாங்க, ஒரு வாரம் வந்து லைக் நான் அட்வான்டேஜ் வின் பண்ணுறாங்க, அடுத்த வாரம் அவங்க ஃபைனல் அந்த இம்யூனிட்டி ரவுண்டு கூட வரதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் யூகிக்கவே முடியல. ஏன்னா குக்கிங் பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கில்ஸ் மாதிரி டான்ஸ் வந்து சரி ஒரு ஸ்டெப் விட்டுலாம் அப்படின்னு சொல்லலாம், இங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பானா கூட அது பயங்கரமாக எல்லோரும் எஃபெக்ட் பண்ணிது. அதே மாதிரி அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு புரிய மாட்டேன். ஸோ அது எதுவுமே நம்ம சொல்ல முடியல. ரோஷினிக்கும் உங்களுக்கும் யா ரோஷினியும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மைண்ட் செட் தான். நாங்கள் வந்து குக்கிங்கும் பண்ணோம், அதே டைமில் ஜாலியாகவும் இருக்கணும். அதே மாதிரி அங்கே நாங்கள் எதுக்கு போயிருக்கோம்னா ரோஷினிக்கும் ஒரு பிரேக் தேவைப்படுது, எனக்கும் ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் வந்து லைக் வி வாண்டட் டு ஷோ அவர் செல்ஃப், நாங்கள் யாருன்னு காட்டிக்கணும் அப்படின்றதால தான் எங்களுக்கு உள்ள நிறைய ஜெல் ஆகுது. அவளுக்கும் அதே ஆம்பிஷன் அதே எய்ம் தான் இருக்குது இந்த ஷோ மூலமா, எனக்கும் அதே எய்ம் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இதை பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் யார் எலெக்ஷன் ஆகும்? நான் வந்தாலும் சந்தோஷம் எனக்கு. இல்லை இப்போது சில படங்கள் வந்து நம்ம ஒரு செலிப்ரேஷனாகவே எடுப்போம் இல்லையா, காம்படிஷனாக பண்ணாமல் வெறும் செலிப்ரேஷனாக சில ப்ராஜெக்டை வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். எனக்கு பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப்பும் சரி ஒரு இல்லை பீஸ்டோ சரி ரெண்டுமே வந்து செலிப்ரேஷனுக்கு உண்டான விஷயந்தான். இது வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பிரித்து எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நீங்கள் பார்க்கவே கூடாது. இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட படமாகவும் ஒரு டேரக்டரோட படமாகவும் ஒரு செலிப்ரேஷனுக்கு உண்டான படமாகவும் தான் நான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் கதையை போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அது ரெண்டு கதையும் வந்து நீங்கள் கதையாக நீங்கள் எங்கேயுமே எடுத்து எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு 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 ஃபீல் குட் ஒரு லைட் ஹார்ட்டட் படம் அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் ரெண்டு படங்களும் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த கேஜிஎஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களோட பயங்கரமான டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க, அதோட டெப்த் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீஸ்டில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோக்கு உண்டான ஒரு மாசான ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ மேலே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு விஜய் சாரோட டான்ஸ் வந்து இதில் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிது, ரொம்ப அழகாக இருந்தது. மியூசிக் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஆர்ட் ஒர்க் வந்து சொல்லி கூட நம்மளுக்கு வந்து நம்ப முடியல, ஒரு மால் வந்து இப்படி செட்டு போட முடியுமா அந்தளவுக்கு ஒரு கிராண்டியர் வந்து மாலில் காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. நம்ம சும்மா சாதாரணமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கா தான் தெரியும், ஒரு சின்ன படம் பண்ணாலுமே இதுக்கு உள்ள எவ்வளோ விஷயங்கள் வந்து போயிருக்கு, ஒரு ஒரு ஒர்க் போயிருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த படங்களை பார்க்கும்போது டெக்னிக்கலாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது வந்து கதை இப்படி இருக்குது கதை அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட இது நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். இன்றைக்கி எல்லோரும் இந்த கதிர் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது, உண்மையாக சந்தோஷம். என்னென்னா ஒரு படம் பார்த்துட்டு சில நேரத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அந்த இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கிடச்சிது. ஒரு ஒரு ஆடியன்ஸாக பார்த்து தான் நான் எப்பயுமே கதை வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன், லைக் நோ பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு. அப்படி பார்க்கும்போது வந்து இது ஒரு எனக்கு முழு திருப்தியை கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60s நடக்கிற ஒரு பீரியாடிக் போர்ஷன்ஸில் என்னோடய போர்ஷன்ஸ் வரும். எனக்கு நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்னு நான் சொல்வேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வந்து எல்லாருக்கும் அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு, அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை எடிட்டராக இருக்கட்டும், லைக் டாப் நாச் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் CWC சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து டாப் நாச் ஒரு குவாலிட்டியாக இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. நான் எதாவது சொல்லுவேன் எப்பயுமே வந்து ஒரு டீம் கிட்ட, நீங்கள் புதுசோ பழசோ விஷயம் கிடையாது, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணாலே போதும், அது எப்படி இருந்தாலுமே ஆடியன்ஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நான் வெளில வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ. சார், ஆக்சுவலி இந்த காமெடி பேஸ் பண்ண அந்த ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இஷ்யூஸ் பற்றி நிறையா படங்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குமா?
இல்லை, இது வந்து தாழ்த்தப்பட்டோர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த டாக்ஸேஷன் இனிஷியலாக கொண்டு வந்த விஷயங்கள், ஒரு போராளியாக என்னென்ன விஷயங்கள் வந்து கொண்டு வர முடியும், இதில் வந்து எங்கேயோ ஜாதி மதம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே நாங்கள் காஸ்ட் ரிலீஜன் பற்றி நாங்கள் எங்கேயுமே சொன்னதில்லை. இது எப்படின்னா, லைக் யூனோ, எப்படி ஒரு பாவர்ட்டி இல்லைனா கீழே இருக்கிற மக்கள் படிக்காதவங்க இவங்களை எப்படி ஏமாத்துறாங்க. ஸோ ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை பற்றி எதுவுமே முழுசாக ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு வந்து அதை பற்றி தெளிவு கொடுக்காம அதை அவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறது, ஸோ இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போராளியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மக்களுக்கு எடுத்து சொல்லி இதனால் என்ன பயன், இல்லை இது இதனால் என்ன அப்போஸ் பண்ண முடியும், நீங்களாம் சேர்ந்து என்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தான் நாங்கள் பர்டிகுலராக சொல்லியிருக்கோமே தவிர, ஒரு குறிப்பிட்ட சமுதாயமோ இல்லை சமூகத்தையோ வந்து நாங்கள் பேசவே இல்லை.